வெல்கம் டு அச்சுவிட்டி சமையல். இப்போ சூப்பராக ஒரு மைசூர் பாக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு கடலை மாவு, இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். ஒரு கப் மாவு, பாதி கப் நெய், பாதி கப் ரீஃபைண்ட் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். அரை கப் நெய், அரை கப் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கணும். வேற எந்த எண்ணெய் போட்டாலும் டேஸ்ட் வராது. இது லைட்டா சூடுபடுத்திக்கலாம், உருகிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம மாவுல ஊத்தி இதை கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல மூணு கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இது ஓரமா வச்சிடலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை, தண்ணி ஒரு அரை கப்பு. இதை நல்லா கலக்கிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை இப்பதான் கரைஞ்சிருக்கு. ஒரு கம்பி பதம் வரணும். நல்லா கரைஞ்சிச்சு. ஒரு கம்பி பதம் வந்தோடனே மாவு கொட்டி கலந்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கலக்கிக்கினே இருக்கணும், அடிபிடிக்காம. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா அடிபிடிக்காம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நெய்யும் எண்ணெயும் பாக்கி வச்சுருக்கோம்ல, அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் இதை இங்கே பார்த்துக்கல எடுத்து கொட்டிடலாம் தட்டில். இதை நல்லா தட்டி விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகணும். அப்படியே இருட்டும். சூடாரிச்சு வெட்டிக்கலாம். Thank you.
இப்போ சூப்பராக மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு.